டுவெல்த் மேத்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். க்வெஸ்சன் நம்பர் ஃபைவ் நம்ம பார்த்துட்டு வந்து எக்ஸசைஸ் 1.3 எக்ஸசைஸ் 1.3ல க்வெஸ்சன் நம்பர் ஃபைவ். இது வந்து லாஸ்ட் க்வெஸ்சன், இந்த எக்ஸசைஸில் வரக்கூடிய லாஸ்ட் க்வெஸ்சன். நிறைய பேர் வந்து இந்த சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளாஸில் ஸ்பெஷல் கிளாஸில் எடுத்திருப்பாங்க இல்லையா? ஸோ அதை கூட நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ தட் இந்த க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்குன்னா, யூஆர் கிவன் த ப்ரைஸ் ஆஃப் த்ரீ காமோடிட்டிஸ் ஏ பி அண்ட் சி ஆர் ருபீஸ் எக்ஸ் கமா ஒய் கமா இஜெட் பர் யூனிட். ஒரு யூனிட் வந்து எக்ஸ் ருபீஸ் ஃபார் ஏ அண்ட் ஒய் ருபீஸ் ஃபார் பி அண்ட் இஜெட் ருபீஸ் ஃபார் சி. இப்போ இந்த காமோடிட்டிஸ் அப்படின்னா நீங்கள் டிக்ஷனரியில் ரெஃபர் பண்ணிங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. நம்ம அந்த காலத்துலலாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம், அதாவது நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளை வந்து நம்ம மற்றவங்கிட்ட கொடுத்துட்டு. ஸோ காமோடிட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு நமக்கு தேவையான பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம வாங்கிக்கிறத ஜென்ரலான இதோட மீனிங். இது இப்போ இது வந்து நம்ம ஷேர் மார்க்கெட் மாதிரி கூட இருக்கலாம். இதில் ஒரு யூனிட் வந்து இவ்வளோ ப்ரைஸு அப்படின்னு சொல்லி இந்த ஏபிசி அண்ட ஒரு மூணு இதை வந்து அவங்க எக்ஸ் ருபீஸ் ஒய் ருபீஸ் அண்ட் இஜெட் ருபீஸுக்கு வாங்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் மீனிங் நினைக்கிறேன். நீங்கள் மற்ற வீடியோஸையும் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ எ பர்சன் சாரி பி பிங்கிறது நீ ஒரு பர்சன் பர்ச்சேசஸ் ஃபோர் யூனிட்ஸ் ஆஃப் பி, அதாவது பியிலிருந்து ஃபோர் யூனிட்ஸ் அவங்கிட்டருந்து வாங்குறாங்க. அடுத்தது அண்டு செல்ஸ் டூ யூனிட்ஸ் ஆஃப் ஏ அண்ட் ஃபைவ் யூனிட்ஸ் ஆஃப் சி. ஸோ ஏட்ருந்து ரெண்டு யூனிட்டு ஏக்கு செல் பண்ணுற சேல்ஸ் பண்ணுறாங்க. அடுத்தது சிக்கு வந்து ஃபைவ் யூனிட்ஸை தங்கிட்ட இருக்கிற ஃபைவ் யூனிட்ஸை சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்போ சேல் பண்ணுறப்போ அமௌண்ட் வந்து கைக்கு கிடைக்கும் இல்லையா? அப்போ நம்ம என்ன போட்டுக்கணும்னா ப்ளஸ்ன்னு போட்டுக்கணும். வென் வி பை சம்திங் மீன்ஸ் நம்மகிட்ட இருந்த யூனிட் வந்து மற்றவங்களுக்கு போகுது, அப்போ வந்து மைனஸ் பண்ணிக்கணும். நம்மகிட்ட இருக்கிற அமௌண்ட் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா, நம்ம அமௌண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி. அப்போ என்ன பண்ணிக்கணும்னா மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ பை அப்படிங்கிறப்போ மைனஸ் இங்கே இந்த இடத்துல எங்கே இருக்குது ஃபோர் யூனிட்ஸ் ஆஃப் பி. பர்ச்சேசஸ் மீன்ஸ் என்ன, வாங்குறது, பை. அப்போது பை அப்படிங்கிறப்போ மைனஸ் வரும், செல்லிங் அப்படிங்கிறப்போ நமக்கு ப்ளஸ் அப்படின்னு சொல்லி வரும். இதை ஷார்ட்டாக இந்த இடத்துல எழுதியிருக்கேன். லெட் த ப்ரைஸ் பர் யூனிட் ஆஃப் ஏ எக்ஸ் தென் யூனிட் பி ஒய் தென் யூனிட் சி இஜெட் தென் வென் ஹி பர்ச்சேசஸ் மீன்ஸ் யூஸ் மைனஸ் சைன். ஏன்னா உங்கள் அமௌண்ட்டும் உங்கள்கிட்டருந்து கைவிட்டு போகுது இல்லையா, அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ வென் ஹி செல்ஸ் மீன்ஸ் யூஸ் ப்ளஸ் சைன். ஸோ நீ சேல் பண்ணுறப்போ உனக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும், அப்போ நமக்கு வந்து அது வந்து ப்ளஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். ஸோ ஃபோர் யூனிட்ஸ் ஹி பைஸ் மீன்ஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ் தென் விச் ஒன் த்ரீ யூனிட்ஸ் செல்லிங் மீன்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அந்த ஈக்குவேஷன் இது வந்து இது லாஸ்ட் ஸ்டெப்பில் வரக்கூடியது. ஸோ நவ் வி ஆர் ஃபார்மிங் த ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் அந்த டேட்டா படித்து பார்த்துக்க, ரொம்ப வீடியோ டைம் அதிகமாகும். ஸோ வி ஆர் ஃபார்மிங் ஈக்குவேஷன் ஒன் தென் டூ அண்ட் த்ரீ. ஸோ த கிவன் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் கேன் பி ரிட்டன் அஸ். இதெல்லாம் நம்ம வழக்கமாக எழுதுறது தான். ஸோ வி ஆர் கலெக்டிங் மேட்ரிக்ஸ் ஏ அண்ட் எக்ஸ் தென் பி. பிங்கிறத அந்த கான்ஸ்டன்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணுது. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிப்போம், டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிப்போம். ஸோ திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. தென் அட்ஜிஏ, அட்ஜிஏவும் கண்டிப்பாக உனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதையும் இதுக்கு நேராக இருக்கிறதையும் விட்டுட்டு நம்ம எதை எடுத்துக்குவோம், ஒன் இன்ட்டு ஒன் ஒன் தென் மேலே போகிறப்போ ஒரு மைனஸு, அப்போது த்ரீ டூ ஆர் சிக்ஸு தென் ஒன் செவன். ஸோ இன் திஸ் வே யூ ஆர் ஃபார்மிங் அட்ஜிஏ. ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜிஏ. இந்த ஃபார்முலா இது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்குவோம், ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் தென் தேர்ட் ரோ ஃபஸ்ட் காலம். ஸோ யூ ஆர் ஃபைண்டிங் திஸ் வேல்யூ. அதை 68 டிவைட் பண்ணினா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ சொல்யூஷன் எக்ஸ் ஒய் இஜெட் ஈக்குவல் டு 2000 தென் 3000 சொல்லி இந்த க்வெஸ்சன் வந்து முடியுது. இதில் வந்து நம்ம
வெரிஃபை பண்ணி பார்க்கணும். அந்த வெரிஃபை பண்ணுற ஸ்டெப்பு தான் நான் இந்த இடத்துல போட்டுக்கிறேன். ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போட்டு நான் ஈக்குவேஷன் த்ரீயில் போட்டிருக்கேன், இந்த இதை வந்து நம்ம ரெஃபர் பண்ணினா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த க்வெஸ்சன் வந்து எனக்கு கெஸ் பண்ண அளவுக்கு வந்து இந்த ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். யூ ரெஃபர் ஃபார் ஃப்ரம் யுவர் கிளாஸ் ஆல்சோ. தேங்க்யூ.